வர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் கீரா இயக்கத்தில் சமுத்திரகனியின் நடிப்பில் எட்டு திக்கும் பர மார்ச் 6 முதல் உலகமெங்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு ஒரு ஹாய் சொன்னால் தான் பேச வரும். ஹாய். ஆ ஓகே. ஹாய், ஆக்சுவலி வந்து இது எனக்கு மொதல் படம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு தேங்க்ஸ்? இந்த குடும்பம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் என்ன பண்ணாலும் எப்படி அவங்க என் கூட இருப்பாங்க, தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறமா சொல்கிறேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா தெய்சிங்கன் எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நீங்கள் கூப்பிடும் போது கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய வாய்ப்புன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் துல்கர் படத்தில் நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி ஜாலியாக தான் போனேன். பட் கூப்பிட்டு போயிட்டு அண்ணன் ஃபஸ்ட்டு மேலே கிளியும் பார்த்தாரு. பார்த்துட்டு கதையும் சொல்ல ஒன்றும் சொல்ல கிளம்பி போயிட்டாரு. என்னடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2-3 வாரம் ஃபாலோ பண்ணால் அப்புறம் வந்து இல்லைடா உனக்கு லுக்கு தான் எப்படி செட் பண்ணுறது தெரில, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்கள் வேறு அவர் முடி வச்சா நான் மொட்டை கூட வச்சுக்கிறேன், இல்லை தாடி எடுத்துறேன், எதையா பண்ணணும், இந்த படம் நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் பின்னாடி கொஞ்சம் டார்ச்சர் பண்ண இனிஷியலாக. அப்புறம் அவரும் வந்து சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். தெரில இதை நான் சொல்லி தான் அவங்க தெரியணும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங் ஃபார் மீ. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா கண்டிப்பாக துல்கர் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். எனக்காக எல்லாம் சேர்ந்து டிக்கு ஒரு அடி கை தட்டலாமா? தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஏன் அப்படின்னு சொன்னால் நான் பார்த்துருக்கேங்க, சின்னதாக ஒரு விளம்பரத்தில் நடிக்க போகணுன்னாலும் சரி, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போகணுன்னாலும் சரி, இல்லை ஒரு ஷோவில் இருந்தாலும் சரி, நம்ம உட்கார்ற இடத்துலேருந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து எல்லாமே ஒரு முடிவு எடுக்கப்படும். அது தலையீடுகள் வந்து பல இடத்துலேருந்து இருக்கும். ஆனால் துல்கர் அவர் இது வரைக்கும்ங்க ஒரு சீனில் கூட ஏன் இவன் இங்கே பேசுகிறான், இல்லை இந்த சீனில் ஏன் அவன் இருக்கான்னு கேட்கல, ஏன் இவன் இல்லைன்னு தான் கேட்டிருக்காரு ஆக்சுவலி நிறைய சீன்லன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதெல்லாம் கண்டு ஆக்சுவலி என்னென்னா அதான் தேசிங் அண்ணா இந்த படத்தில் எனக்கு வந்து எப்போவுமே என்ன சொல்லிட்டுருப்பாருன்னா, தம்பி இது இது இப்படி இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும், இது இது இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். துல்கர் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன தொந்தை பண்ணுறா, உனக்கு என்ன தொந்தை பண்ணுறா அப்படின்னு வார். அந்த ஃப்ரீடம் ரெண்டு பேருமே மாறி மாறி கொடுத்தது தான் வந்து இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு நிறைய ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாஸ்கர் அண்ணன் பாஸ்கர் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசி நம்ம கேட்க முடியாது. எப்போவுமே அவரை எங்கேயும் தேட அவனா செட்டு பக்கத்தில் கேமரா பக்கத்துலேயே தான் இருப்பார். பாஸ்கர் அண்ணன் ஆக்சுவலி டெக்னீஷியன்ஸ்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு அறிவோ இல்லை அனுபவமோ கிடையாது. பட் ஒரு படத்தில் கேமராமேன் திடீர்லாம் கூப்பிட்டு திட்டுவாங்க, ஏன்டா மார்க்கில் நிற்கல அப்படின்வாங்க. எங்கள் ஷூட்லலாம் திட்டுவிடும், டேய் மார்க்கில் நில்ற அப்படின்னு. இன்னி வரைக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை கோபமாக பேசி கூட நான் கேட்டதே கிடையாது. ரக்ஷன் ரக்ஷன் கொஞ்சம் மார்க்கா அப்படின்ட்டு போயிடுவார். இதுதான் அவர் அதிகபட்சம் எங்ககிட்ட வந்து பேசுறது. ஸோ பாஸ்கர் அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு நிறைய சீன் தெரியவே தெரியாதுங்க, சும்மா நடனுவாங்க நில்லுன்னுவாங்க அப்படி இப்படி பண்ணிட்டு இருப்பேன். அங்கே போய் பார்த்தா ஒரு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. அது மட்டும் அந்த ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் ஷாட் இருக்கும், டிக்கு காட்டுவாங்க என்ன காட்டுவாங்க, டிக்கு காட்டுவாங்க எனக்கு இன்னும் இப்படியே எடுத்தாங்க இது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பாஸ்கர் அண்ணன், எனக்கு வந்து லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் இது எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆக்சுவலி ஒன் ஆஃப் த அசிஸ்டன்ட் டைரக்டரை என்னையும் கூப்பிட்டுருக்கணும். அதுக்கு நான் அண்ணன்கிட்ட தான் சண்டை போனேன், ஏன்னா முக்கால்வாசி நேரம் நான் அவங்க கூட தான் இருந்திருப்பேன். ஆக்சுவலி ராகுல், ஷான், பிரபு, கார்த்தி, அண்ட் யார் மிஸ்ஸாரா, அஜ்மல், அதான் அந்த உயர மனிதன் எங்கே வைந்த மனிதன் எங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி குரு அண்ணன், அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், எல்லாம் வந்து அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு விஷயம். ஆனால் அவங்க இருக்காங்கல்லங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் எனக்காக. ஏன்னா வந்து என்னை மிரட்டினதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. அவங்கள டெய்லி வந்தோடனே அண்ணன் என்ன இன்னைக்கு வாங்கி கொடுக்கும், டே டீ குடிக்க போகலான்டா, வாங்கடா டீ எதுக்குண்ணே, ஜூஸ் குடிப்போம், டே எதுக்குடா ஜூஸ், இல்லை எடிட்டிங் போகிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்வான். சரிடா வாடா ஜூஸ் குடிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்வேன். ஸோ டெய்லி அப்போ போய் அவங்கள பார்த்து என்னடா இன்றைக்கி எதாவது சீனை தூக்கியிருக்கீங்களா அப்படின்வேன். இல்லைண்ணா இல்லைண்ணே அந்த சீனை தூக்குறேன்னாங்க, நான் உங்களுக்காக சொல்லிட்டேன் நல்லா இருக்குன்னு அதை வைக்க சொல்லியிருக்கேனே அப்படின்வான். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். எல்லாருமே எப்படி சொல்கிறது, தம்பின்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மச்சா மாமாவுக்கும் கலந்து ஒரு ரிலேஷன்ஷிப். ஏ தேங்க்யூ ஸோ மச்டா, என் கூட இருந்து நிறைய எனக்கு டைலாக் படிக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி அண்ணன் டெக்னீஷியன்ஸ்னா சாரிண்ணே, எனக்கு புதுசாக பேசுகிறேன், ஆக்சுவலி கௌதம் சார் அவருக்காக நான் சொல்ல வேணாம், நீங்களே கை தட்டுவீங்க கண்டிப்பாக. எனக்கு ஃபஸ்ட்டு கௌதம் சாரோட ஐ மீன் அவருக்கு எப்படியா சார்ட்டை ஓகே பண்ண போகிறாங்கன்ற ஸ்டேஜ்லேருந்தே நான் போவேன், நானும் அண்ணன் தான் போய் வெயிட் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. ஷூட்டுக்கு ஃபஸ்ட் டே அண்ணன் சார் வராரு, சரி சார்ட்டை போய் பேசிடணும்,
யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லலாம், நம்ம யாரை கெத்தா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கணும். அந்த டைமில் அண்ணன் இல்லை, டேரக்டர் அண்ணன் இல்லை, சரி யாரை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அண்ணனும் இல்லை, சரி பாஸ்கரனும் இல்லை, ஏன்னா அஸ்டின் டேரக்டர் யாரோ கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க வந்து சார் ஏதோ என்ன சொல்ல பேசலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். டக்குன்னு சாரே வந்து நிரக்ஷன் எப்படி இருக்க அப்படின்னாரு. எனக்கு அவரே சார் என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும். அப்புறம் என்ன ஆக்சுவலி வேறு சார் அப்போ போய் என்ன என்ன ஹீரோ எப்படி இருக்கேன்லாம் வேறு கேட்பாரு. இது சும்மா பதிவு பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. மிச்சப்படி ஐயோ சார், ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக, நான் கொஞ்சம் வள வள வளவலன்னு பேசியிருப்பேன். ஐ ஆல்வேஸ் தாட் அப்படி ஏதோ பேசினா மக்களுக்கு பிடிக்கும், நம்ம ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணிடலான்ட்டு. சார் உங்களோட ஒரு சீன் பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக டைரக்டருக்கு தெரியும், கேமராமேன் அண்ணன் தெரியும், இங்கே இருக்க ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும், எப்படியாச்சும் அடுத்த படத்தில் ஒரு சீன்லேயாச்சும் பேசாமல் நடிக்கணும்டா அப்படின்னு நினச்சி. ஏன்னா சாரோட ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும் ஸ்க்ரீனில், எதுவுமே பேசலாம் ஆனால் எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சார் உங்களை பாராட்டெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதுக்கப்புறம் அண்ணன் ரித்து வர்மா அவங்கள பற்றி தான் சொல்ல வந்துட்டே இருந்தேன், சாரி சாரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பதட்டத்தில். ரித்து வர்மா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யாரா இது வைட்டாக இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு கூப்பிட்டு வராங்க நம்ம செட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்துன வேற வேற ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, நமக்கு இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தாலே சரி வேணாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு விட்டுருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேறு அவங்க கோவப்படுறாங்களா, ஏன்னா நான் வேறு காமெடி பண்ணுறேன்ற பேரில் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் செட்டில் எல்லாட்டும். யாருமே அங்கே சும்மா இருந்தாங்கன்னா போய் பேசி பார்ப்பேன், சும்மா இது ஒர்க் அவுட் ஆகுதான் போட்டு பார்ப்போம், அப்புறம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே போய் போய்டும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாட் எவர் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியலன்னா நம்ம பேசுறது ஒரு இரிட்டேஷன் வரும்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. இன்னைக்கு வரைக்கும் என்னை அடிக்கலை திட்டலை, தேங்க்யூ ஸோ மச் ரித்து, ஷீஸ் பீன் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். அண்ட் நிரஞ்சினி அவங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கேரக்டர் சேஷன்னு கேட்பாங்க எப்பவுமே எங்கள் இன்டர்வியூக்கு போனால், நான் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளுங்க, எந்த ஒரு பையன் கேரக்டர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு மதிக்காது பையன் பின்னாடியே போயின்னு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட நான் ஆஃப் த செட்டில் போய் சொன்னால் கூட அந்த கேரக்டர்லே தான் இருப்பாங்க, எங்க எதை சாப்பிட்றீங்களா வேணுமாங்க, ஏங்க கேமரா இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு டீமாகவே ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க. இது எனக்கு முதல் படம் அப்படின்னாலும் நான் ஏதாவது தப்பு கிப்பு பண்ணியிருந்தா வெரி சாரி, பட் எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு, எங்கள் அம்மா ஒன்றும் தேட்டர்லே தான் இருக்கிறாங்க, வீட்டுக்கே வரல, ஒரு ஏழாவது எட்டாவது ஷோக்கு மேலே போயினே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு தேட்டர்லேயும் எல்லாம் கையெலாம் தட்டினாங்க, ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், நான் யாரையாவது சொல்ல மட்டும்தான் மன்னிச்சிருங்க, சாரி, தேங்க்யூ தேங்க்யூ. ஆ ஓகே ஓகே, அதுதான் சொல்லுங்க, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணன் இந்த பாருங்கண்ணா, யாரும் கோவப்படக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரு இனம், இந்த படத்தில் நடிச்சதுனால இங்கே இருக்கேன், இல்லைன்னா கண்ணும் கண்ணும் கொள்ளெழுத்தந்த ஏன் பேர் வச்சிங்க, இப்படி ஒரு இன்டெலிஜென்டான கேள்வி கேட்டிருப்பேன் நான் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி, இந்த படம் வந்து எங்கங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறவங்களாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க, என்னன்னா நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது, ஐம் எ வெரி ஸ்மால் பாய், தேங்க்யூ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.